இது வந்து நார்மல் செஸ் கேம் மாதிரி இல்லை. நார்மல் செஸ் கேம்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பிசியில் விளாட்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப போரிங்காக இருக்கும். அது யாருக்குமே அவங்க வந்துட்டு இன்புட் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஒரு பர்சனோட விளாட போகிறீங்க. அண்ட் இதுக்கு வந்துட்டு இன்னொரு பர்சன் தேவையில்லை. ஸோ இது ஆன்லைனில் யாருக்குமே ஒருத்தவங்க ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க, அவங்க கூட நீங்கள் விளாடலாம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் இப்போ பப்ஜி மாதிரி. ஸோ அது இன்னொரு ஃபீச்சர் இதில் என்னென்ன இருக்குன்னா இதில் பசில்ஸ்லாம் இருக்குது. ஸோ கற்றுக்கிறவும் செய்யலாம் இதில். நீங்கள் வந்துட்டு விளாட்றது மட்டும் இல்லாமல் இவங்க உங்களுக்கு கற்றும் தராங்க, அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். அடுத்து ப்ரீமியம் ஆப்ஷன் இதில் இருக்குது, அதில் லிமிட்டட் இல்லை. ஆனால் பட் இதில் லிமிட் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 5 டாக்டிக்ஸ் கற்றுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு லிமிட் தான் இதில் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன முக்கியமாக இருக்குதுன்னா இதில் வந்துட்டு நம்ம பசில்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்துட்டு ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாங்க. அதான் இந்த மாதிரி ரஷ்யா அரசுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே எவ்வளோ இது உங்கள் பசில்ஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது இதில். ஸோ இதில் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு கேம் பிள்ளை உங்களுக்காக லேண்டு காட்டுறேன் நார்மலாக. ஸோ இதில் ஏதோ ஒரு நாட்டிலேருந்து எங்களுக்கு விளாண்டுட்டு இருக்கிறாங்க. என்னென்ன என்ன கண்ட்ரின்னு கூட எங்களுக்கு தெரியாது. அண்ட் இதில் உங்களுக்கு வந்துட்டு டைமிங்ஸ் படி விளாட்ற மாதிரியும் இருக்குது. 1 மினிட் விளாட்ற, 3 மினிட் கேம், 5 மினிட்ஸ் கேம், 10 மினிட்ஸ் கேம், அண்டு 2x1 கேம், அண்டு நிறைய கேம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் டெஸ்ட் மேட்ச் மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. 7 டேஸில் விளாட்ற மாதிரி, 10 டேஸில் விளாட்ற மாதிரி, 14 டேஸில் விளாட்ற மாதிரி. ஸோ உங்களுக்காக ஒரு கேம் பிளே 3 மினிட்ஸில் போட்டு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் குயிக்கெல்லாம் இல்லை. அவ்வளோதான் இந்த கேம் பிளே பார்த்துருப்பீங்க. ஸோ ஹோப் யூ வில் என்ஜாய். என்ன டவுன்லோட் பண்ணி விளாண்டுக்கோங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் கேம் ரிப்போர்ட் மூலிமா நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணிக்கிங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த தப்பு திருப்பி பண்ணாமலும் பார்த்துக்கலாம். ஸோ அது ஒரு இன்னொரு ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். ஃபுல் அனாலிட்டிக்கல் வந்துருச்சு, நான் எவ்வளோ தப்பு பண்ணிக்கிறேன் அப்படின்றது எல்லாமே வந்துருக்குது. இல்லை அண்ட் ஓவரால் அனலைசிஸும் வந்துருக்கு. ஸோ ஒரு செஸ் பிளேயருக்காக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான கண்டிப்பாக நான் அப்படி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்டு கமெண்டில் நீங்கள் லேண்டுட்டு லீவ் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் தான் எப்படி இருந்தது கேம்ட்டு. 5 தரமான கேம்ஸ் இந்த குவாரண்டைன் டேஸில் விளாட்றதுக்காக பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் வந்துட்டு ரெஸ்கியூ கட்டு. இந்த கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது பார்க்க சைல்டிஷாக இருந்தாலும் உங்களுக்கு விளாட விளாட சூப்பராக இருக்கும். இங்கே மேலே தெரிகிற அந்த ஒரு டாங்கி மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிற ஒரு மேலே நீங்கள் காப்பாற்றணும் தடைகள் மீறி. அதுதான் கேமோட கண்டென்ட்டு. இது ஒரு ஸ்டேஜஸ்லேயும் நிறையா இருக்கும். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் விளாட்றதுக்கு. உங்கள் பிரெயினும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அடுத்து உங்கள் பிரெயின் யூஸ் பண்ணி விளாட்ற கேம் சொல்லப்போனால் ஸோ விளாட விளாட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த கேம்ஸ் வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்கறது வந்து எக்ஸ்ட்ரீம் பால் பேலன்சர் 3. ஸோ இது உங்கள் 100 MB பக்காவான கிராஃபிக்ஸில் இருக்குது. நீங்கள் கிராஃபிக்ஸ் கம்மி பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஹையன் கிராஃபிக்ஸுமே செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் மொக்க ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தாலும் இந்த கிராஃபிக்ஸ் ஹை கிராஃபிக்ஸ் விளாட்றப்ப நல்லாவே இருக்குது, லேக் எடுக்கலை. ஸோ அந்த கேம் வந்துட்டு
உங்களுக்கு லேண்டு காமிக்கிறேன். இது என்ன கான்செப்ட்னா, ஒரு பால் இருக்கும், அது தண்ணியில் இல்லாமல் போட்டில் போய் சேர்க்குறதா உங்களோட கண்டென்ட்டு. நான் அது செம்ம நிறைய நான் விளாண்டுருக்கிறேன், உண்மையிலே இது சூப்பராகும். இது பேலன்ஸ் பண்ணுறது தான் உங்களோட வேலையை. கிராஃபிக்ஸாக நீங்கள் பார்த்தாவே தெரியும், அந்த ட்ரீஸோட ஷேடோஸ் கூட அதில் கரெக்டாக இருக்குது, அவ்வளோ க்ளீன் அண்ட் கிளிஸ்ட் அண்ட் கிளியராக இருக்குது. ஸோ அவ்வளோ லேக்கே இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த கேம் ஒரு 100 MB உண்மையிலே தாறுமாறான ஒரு கேம்னு தான் சொல்லுவேன். நான் கேம் பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இதில் உங்களுக்கு 5 சான்சஸ் இருக்கு, அந்த 5 சான்சஸ்க்குள்ள நீங்கள் இந்த கேம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் முடிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் லெவலில். அண்ட் ஒரு ஒரு லெவல்லும் நிறைய 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 வெரைட்டிஸ் இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கும்போது வந்துட்டு மேட் ஜாம்பீஸ். இதுவும் ஒரு 100 MB இருக்கிற ஒரு தாறுமான கிராஃபிக்ஸ் உள்ள ஒரு கேம் தான். இவ்வளோ கிராஃபிக்ஸ் கொடுக்க முடியுமான்னு சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. அப்படி ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வர ஒரு ஒரு ஜாம்பீஸுமே உங்களுக்கு வந்துட்டு புல்லரிக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு இது கேம் பிளே சும்மா தாறுமாறாக இருக்குங்கிறதுங்க. அண்ட் இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே கன் கொடுத்து ஜாம்பீஸை சுடணும் அப்படின்னு இல்லை, இதை நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கன்ஸ் கொடுத்துருக்காங்க பப்ஜி மாதிரி. அண்டு இது 100 MB இவ்வளோ கிராஃபிக்ஸ் கொடுக்க முடியுமான்னு எனக்கு இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கேம் பிளே காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு அப்படின்ட்டு. அண்ட் இதில் கன்னு மட்டும் இல்லைங்க, பாம்ஸும் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் பாருங்க. அந்த கிராஃபிக்ஸ் உண்மையில பார்த்தீங்கன்னா தெளிக்க விடுது. அவ்வளோதாங்க. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் கேம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. என்னோடய ரிவ்யூ சொல்லிட்டேன், உண்மையிலே 100 MB ஒரு தாறுமாறான கேம் தான் சொல்லுவேன். ஸோ உங்கள் ரிவ்யூ என்னன்ட்டு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டாக 100 MB ஒரு பக்க கிராஃபிக்ஸ் உள்ள ஒரு ரேசிங் கேம் தான் போய் பார்க்குறோம். இது ரேசர்ஸ்க்கு நல்லா பிடிச்ச கேமாக இருக்கும், ஒரு 100 MB ஆஃப்லைனில் விளாட்ணுன்னா. ஸோ இதோட கேம் பிளே வேறு லெவலில் இருக்குது, கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் இருக்குது, அண்டு குட் டு பிளேன்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஒரு கேம் லேண்டு காட்டுறேன், அப்புறம் நீங்களே எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். பக்காவாக இருக்குது. ஃபஸ்ட்டாக போயாச்சு. அங்கங்கே டக்ஸ்லாம் வருது, டக்ஸு ட்ரீஸு. சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு, உண்மையிலே ஒரு பக்கா சென்சிட்டிவிட்டி. ஸ்பீட் பூஸ்ட்டு டீடச் கம்ஃபர்டபுள் வேணும். ஸோ அவ்வளோதான். இந்த ரேசிங் ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் விளாட்ணுன்னா, நீங்கள் ஒரு ரேசிங் கேம்ஸ் அடிக்ட்னா கண்டிப்பாக இந்த கேம் ப்ரிஃபர் பண்ணுவேன். உண்மையிலே ஒரு சூப்பர் கேம், பக்கமான கிராஃபிக்ஸில் இருக்குது, ஒரு 100 MB. ஸோ ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு லீவ் பண்ணுங்கள். I got broads in Atlanta, sisters with me in the family, credit cards in the scammers, hitting the licks in the band.